வணக்கம். ஜெயகாந்தனின் குறைப்பிறவி சிறுகதை. சீக்கிரம் வந்துடு, நீ வந்துதான் பாலுவுக்கு கஞ்சி கொடுக்கணும் என்று ரஞ்சிதம் தெருவில் போகும் வரை சொல்லி கொண்டிருந்தாள் பங்கஜம். பங்கஜத்திற்கு சொத்தோடு சுகத்தோடு அன்பும் கனிவும் நிறைந்த கணவனும் இருந்து என்ன பயன்? உடன் பிறந்த நோய் அவளை நித்திய நோயாளியாக்கியிருந்தது. கல்யாணமாகி இந்த 5 வருஷங்களில் 4 குழந்தைகள் பெற்றாள். வயிற்றில் ஒன்று தரித்ததும் கையில் இருக்கும் மற்றொன்று குழியை அடையும். இப்படியே 3 குழந்தைகளும் இறந்தன. இப்பொழுது வயிற்றில் 7 மாதம். திடீரென்று போன வாரம் கைக்குழந்தை பாலுவுக்கு 2 நாள் ஜுரம் கண்டிருந்தது. மறுநாள் நெற்றியிலும் முகவாயிலும் ஓரிரு முத்துக்கள் தோன்றின. 4ஆம் நாள் அவை பெருகின. 1 வாரத்திற்குள் அம்மை கொப்பளங்கள் இல்லா இடமே தெரியாத அளவுக்கு உடம்பெங்கும் படர்ந்தது. பங்கஜத்துக்கும் அவள் கணவன் ராஜாராமனுக்கும் குழந்தை பிழைக்காது என்ற எண்ணம் வலுவடைந்தது. பங்கஜத்துக்கோ எழுந்து நடமாட முடியாத பலகீனம். அவளுக்கு டிபி இருக்கலாமோ என்று வேறு டாக்டர் சந்தேகிக்கிறார். பாலு ஸ்மரணையற்று கிடக்கிறான். அவனை பங்களாவின் காம்பவுண்ட் சுவரோரமாக அமைந்திருக்கும் அவுட் ஹவுஸில் கட்டிலில் கிடத்து இருக்கிறார்கள். அவன் அருகே கூட பங்கஜம் வரக்கூடாதாம். இது டாக்டரின் யோசனை. சமையல்காரனோ அவன் ஒரு மாயாவி. அவன் எப்பொழுது வருவான், எப்பொழுது சமைப்பான் என்று யாருக்கும் தெரியாது. காலையில் காப்பி குடிக்கப் போகும்போது இன்று என்ன சமைப்பது என்ற கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டு விட்டால் போதும். அதன்பின் சாப்பாட்டு நேரத்தில் அங்கு எல்லாம் தயாராயிருக்கும். மற்ற நேரத்தில் அவன் கண்ணில் கூட படமாட்டான். குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காகவே ரஞ்சிதம் வேலைக்கு அமர்த்தப்பட்டாள். தன் குழந்தையை தானே கவனித்துக் கொள்ள பங்கஜத்திற்கு கொள்ளை ஆசை இருந்தும் சக்தி இல்லை. வைத்திய சாஸ்திரமும் வாய்த்திருக்கும் கணவனும் அதற்கு அனுமதிக்கவில்லை. இப்பொழுதுதான் ரஞ்சிதம் இல்லையே, அவள் வரும் வரை நான் போய் பார்த்து கொண்டால்? பங்கஜம் அறைக்கதவை திறந்து கொண்டு பாலு படுத்து கிடக்கும் அந்த தனி வீட்டில் நுழைந்தாள். வேப்பிலை சயனத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தான் பாலு. கட்டிலுக்கு அருகே இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து அதன் விதியை கணக்கிடுவது போல் குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் பங்கஜம். 1 மணி ஆயிற்று. இன்னும் ரஞ்சிதத்தை காணோம். குழந்தைக்கு பங்கஜமே மருந்து கொடுத்தாள், கஞ்சி கொடுத்தாள். வேப்பிலை கொழுந்தால் விசிறி கொண்டு ரஞ்சிதத்தின் வருகைக்காக காத்திருந்தாள். ரஞ்சிதத்தை காணோம். பங்கஜத்தின் கணவன் ராஜாராமன் 3 மணிக்கு வந்தான். பங்கஜம் பாலுவின் அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் திடுக்கிட்டான். பங்கஜம், என்ன இது, ஏன் எங்கே வந்த? வீட்டுக்கு போன ரஞ்சிதத்தை காணோம். குழந்தைக்கு யார் கஞ்சி கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது? சரி சரி, நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன் என்று கோட்டையும் டையையும் கழற்றி அவளிடம் கொடுத்துவிட்டு அவன் போய் பாலுவின் அருகில் உட்கார்ந்து கொண்டான். ரஞ்சிதமும் செல்லியும் சகோதரிகள். தங்கையின் குடிசையில்தான் செல்லியும் வாழ்கிறாள். ரஞ்சிதத்தின் புருஷன் கொத்தனார் வேலை செய்கிறான். மூத்தவளாய் பிறந்தும் செல்லிக்கு கல்யாணமாகவில்லை, ஆகாது. செல்லிக்கு வயசு 20க்கு மேல் ஆகிறது. என்றாலும் வளர்ச்சி 12 வயதோடு நின்றுவிட்டது. முகமோ 30க்கு மேலே முதுமை காட்டியது. நரங்கி போன உருவம், 4 அடிக்கும் குறைவான உயரம், கருப்புமல்லாத சிவப்புமல்லாத சோகை பிடித்து வெளிறு போன சருமம், தலைமுடியெல்லாம் ஒன்று சேர்ந்து சிக்கு பிடித்து எலிவாள் மாதிரி பின்புறம் தொங்கும், முன்பற்கள் 2 உதட்டை கிழித்து கொண்டு வெளித்தெரியும். அவளை யாரும் மணக்க முன் வராததற்கு காரணம் இந்த அங்க அவலட்சணங்கள் மாத்திரமே அன்று அவள் முழுமை பெறாத மனிதராசி, குறைப்பிறவி. குடிசை வாசலில் உட்கார்ந்து முரத்தில் கொட்டிய அரிசியில் நெல் பொறுக்கி கொண்டிருந்தாள் செல்லி. தொடர்ந்து 1 மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதும் அப்படியே உறங்கி போவதும் அவளுக்கு தினசரி பழக்கம். ரஞ்சிதத்துக்கோ தன் தமக்கையின் மீது உயிர், செல்லிக்கோ மனிதர்கள் என்றாலே பாசம்தான். மனிதர்கள் என்ன, நாயும் பூனையும் கூட அவளது எல்லையற்ற அன்புக்கு பாத்திரமாகிவிடும். சொல்லப்போனால் அவைதான் அவளது அன்பை ஏற்றுக்கொண்டன. மனிதர்களில் அவள் தங்கையை தவிர மற்றவர்கள் அவளை கண்டாலே அருவறுத்து ஒதுங்கி நடந்தார்கள். இப்பொழுதும் கூட அவள் அருகே சொறிபிடித்த ஒரு கருப்பு நாய்க்குட்டி வாஞ்சையுடன் நின்று வாளை ஆட்டி கொண்டிருக்கிறது. அவளுக்கும் அதற்கும் அத்தியந்த நட்பு. 5 மணியாகியும் ரஞ்சிதம் வேலைக்கு போகாததை கண்ட செல்லி குடிசைக்குள் எட்டி பார்த்தாள். ரஞ்சிதம், நீ வேலைக்கு போகலையா? இல்லை, நான் போக மாட்டேன். ஏண்டி, என்ன நடந்துச்சு?
அந்த பிள்ளைக்கு மாரியத்தா வந்திருக்கு, பார்த்தாவே பயமாக இருக்கு பா என்று உடம்பை சிலிர்த்து கொண்டாள் ரஞ்சிதம். யாருக்கு? பாலுவுக்கா? ம், ஆமாம். டாக்டர் வந்து அந்த வெளியூடு இருக்கு பாரு, அதில் கொண்டு போய் போட சொல்லிட்டாரு. பிள்ளைய பெற்றவ கூட கிட்ட போகக்கூடாதான். என்னைய பார்த்துக்க சொன்னாங்க பிள்ளைய, வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன்னு வந்துட்டேன். நான் போக மாட்டேன்டி அம்மா, எனக்கு பயமாக இருக்கு என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டு தலையை உசுப்பினாள் ரஞ்சிதம். இம்மா நேரம் புள்ள எப்படி துடிக்கிறானோ, பெத்தவளும் கிட்ட இல்லாமல் அந்த ஐயா எப்படி தவிக்கிறாரோ என்று சொல்லி தவித்தாள் செல்லி. அவளது குனிந்த பார்வையில் பாலுவின் சிரித்த முகம் தெரிந்தது. அவனது பிஞ்சு கரங்கள் அவள் முகத்தில் ஊறுவது போல் இருந்தது. நான் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா சம்மதிப்பாங்களா, அந்த ஐயா என்ன சொல்லுவாரோ? இந்த யோசனைகள் தோன்றியதும் அந்த பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. பாலுவை பார்த்து கொள்ளும் ஆயா உத்தியோகம் முதலில் செல்லிக்குத்தான் கிடைத்தது. முதல் நாள் அவள் வேலைக்கு போகும் பொழுது ராஜாராமன் வீட்டில் இல்லை, பங்கஜம் மட்டுமே இருந்தாள். அவளே சம்பளம், வேலை நேரம் எல்லாம் பேசினாள். பங்கஜம் சொன்னது எதுவும் செல்லியின் காதுகளில் விழவில்லை. பங்கஜத்தின் மடியில் உட்கார்ந்து கொண்டு தன்னை பார்த்து கன்னங்கள் குழிய சிரித்து வரவேற்ற அந்த குழந்தையிடம் லயித்தவாறே அவள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டினாள் செல்லி. குழந்தை செல்லியிடம் தாவினான். செல்லி குழந்தையை வாங்கி அணைத்து கொண்டாள். இத்தனை நேரம் குழந்தையை தூக்கி வைத்திருந்ததனால் களைத்து போன பங்கஜம் அறைக்குள் போய் கட்டிலில் படுத்து கொண்டாள். செல்லி பாலுவை தூக்கி கொண்டு தோட்டமெல்லாம் வீடெல்லாம் சுற்றி திரிந்து மகிழ்ந்தாள். பொம்மைகளையும் சொப்புகளையும் வைத்து கொண்டு குழந்தையோடு விளையாடினாள். குழந்தைக்கு சோறூட்டும் போதும் காலில் கிடத்தி தாளாட்டும் போதும் அந்த குறை பிறவிக்க கூட நெஞ்சில் நிறைவு பிறந்தது. அன்று மத்தியானம் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை ஆயா என்று அழைத்து கொண்டே விழித்தான். கூடத்து தூணோரத்தில் கவிழ்ந்த பார்வையுடன் குந்தி உறங்கிக் கொண்டிருந்த செல்லி தலை நிமிர்ந்து பார்த்தாள். தொட்டிலின் விளிம்பை பற்றி பிடித்து கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி அவளை கூப்பிட்டு சிரித்த குழந்தையின் தோற்றம் அவளை உள்ளும் புறமும் சிலிர்க்க வைத்தது. ஓடி வந்து குழந்தையை கை நிறைய வாரிக்கொண்டாள். குழந்தையை மடிமீது இருத்தி கொஞ்சினாள். காலமெல்லாம் ஆயுள் முழுவதும் இப்படியே ஒரு குழந்தையை கொஞ்சிக்கொண்டே கழித்துவிட்டால் அந்த பாக்கியம் யாருக்கு கிட்டும்? செல்லிக்கு கிட்டும். பாலு அவன் மடிமீது கிடந்தே வளர்வான். பள்ளிக்கூடம் போய் வருவான். பிறகு பெரியவனாகி ஆபீஸுக்கு போவான். அப்புறம் கல்யாணமாகி அவனும் ஒரு குழந்தையை பெற்று அவள் மடிமீது தவழ விடுவான். ஒரு தாய்க்கே உரிய அர்த்தமற்ற சிந்தனைகளில் அவள் மகிழ்ந்து கொண்டிருந்தாள். கூடத்து சுவரிலிருந்த ஒரு ஃபோட்டோ அவள் கண்ணில் பட்டது. பாலு அதாரு என்று ஃபோட்டோவை காட்டினாள் செல்லி. அம்மா, அப்பா, கைகளை தட்டி கொண்டு உற்சாகமாக கூவினான் பாலு. அம்மா முஞ்சி எப்படி இருக்கு என்றாள் செல்லி. பையன் முகத்தை சுளித்து கொண்டு மூக்கை உறிஞ்சி காட்டினான். போதும் போதும் என்று சொல்லி சிரித்தாள் செல்லி. குழந்தையும் சிரித்தான். அப்பா முஞ்சி எப்படி இருக்கு? மறுபடியும் முகத்தை சுளித்து மூக்கை உறிஞ்சி செல்லி சிரித்தாள். குழந்தையும்தான். பாலு முஞ்சி எப்படி இருக்கு? கண்களை அகல திறந்து முகம் முழுதும் விகசிக்க புன்முறுவல் காட்டினான் குழந்தை. ஏ ராஜா என்று சொல்லி குழந்தையை அணைத்து கொண்டாள் செல்லி. ஆயா முஞ்சி? முகம் விகசிக்க கண்கள் மலர சிரித்து கொண்டே செல்லியின் கழுத்தை கட்டி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தை. அப்பொழுதுதான் ஆபீஸிலிருந்து வந்த ராஜாராமன் அவர்களின் பின்னால் வந்து நின்று புது ஆயாவும் குழந்தையும் விளையாடுவதை ரசித்து கொண்டிருந்தான். குழந்தையின் முத்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் ஏற்று பிறந்த சாபமே தீர்ந்தது போல் அவள் தேகாந்தமும் புலகமுற்றது. குழந்தையை முகத்தோடு அணைத்து முத்தமிட்டாள் செல்லி. ராஜாராமன் அப்பொழுதுதான் அவள் முகத்தை பார்த்தான். அவன் முகம் அருவறுப்பால் நெளிந்தது, மனம் குமட்டியது. தனது அழகுச் செல்லம் இந்த அசிங்கத்தின் மடியில் அமர்ந்து அவன் கண்கள் இறுக மூடிக்கொண்டு திரும்பிவிட்டான். அப்பொழுதுதான் அவள் அவனை பார்த்தாள். ராஜாராமன் விடுவிடென்று தன் மனைவியின் அறைக்கு சென்றான். குழந்தையின் தொந்தரவோ அழுகை குரலோ இல்லாததால் பங்கஜம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த கோர சொரூபத்தை யார் பிடிச்சிட்டு வந்தது என்று இறைந்தான் ராஜாராமன். பங்கஜம் திடுக்கிட்டு எழுந்தாள். யாரை சொல்கிறீங்க? குழந்தைய பார்த்துக்க அந்த குட்டிச்சாத்தான் தான் கிடைச்சதா? யாரு? ஆயாவை சொல்கிறீங்களா? ஆமாம், ஆயாவும் ஆயா. கருமம் கருமம், பார்க்க சகிக்கலை. குழந்தை பயப்படலையா? மூஞ்சியை பார்த்தா வாந்தி வருது. குழந்தை ஒன்றும் பயப்படலை, நீங்கள் தான் பயப்படுறீங்க என்றால் சிரித்து கொண்டே பங்கஜம். வெளியே குழந்தை அழும் குரல் கேட்டது. ஆயா, குழந்தையின் குரல் வீறிட்டது. ராஜாராமன் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான்.
பங்களாவின் கேட்டை திறந்து கொண்டு வெளியேறிய செல்லி கதவுகளை மூடிவிட்டு தெருவில் இறங்கி போய்கொண்டிருந்தாள். அந்த குட்டிச்சாத்தானை நோக்கி இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டு அவள் போகும் திக்கை பார்த்து வீறிட்டு அலறி கொண்டிருந்தான் பாலு. ராஜாராமன் குழந்தையை தூக்கி கொண்ட பின் அவள் போவதையே பார்த்தவாறு நின்றாள். நான் சொன்னதை கேட்டிருப்பாளோ, அவள் மனம் எவ்வளவு புண்பட்டிருந்தால் இப்படி போவாள். சி, நான் என்ன மனிதன், குழந்தை அழுதது. அதன் பிறகு செல்லி அந்த பக்கம் கூட வந்தது கிடையாது. மறுநாள் முதல் அவள் தங்கை ரஞ்சிதம் பாலுவுக்கு ஆயாவானாள். செல்லிக்கு மீண்டும் சொரிநாயே துணையாயிற்று. முரமும் கையுமாய் குனிந்திருந்த செல்லி கண்களில் பெருக்கெடுத்த நீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். குடிசைக்கு பின்புறம் சென்றாள். அவளை தொடர்ந்து நாயும் ஓடிற்று. குழந்தையின் அருகில் உட்கார்ந்து வேப்பிலை கொத்தால் விசிறி கொண்டிருந்தான் ராஜாராமன். குழந்தை அடிக்கொரு தரம் வேதனை தாங்க மாட்டாமல் அழ தெம்பில்லாமல் ஈனமான குரலில் சினிங்கி சினிங்கி அழுதான். தாயின் அருகே இருக்கக்கூடாத நிலையில் நிராதரவாய் கிடந்து நோயில் துடிக்கும் தன் குழந்தையின் நிலையை எண்ணி பார்க்கும்போது ராஜாராமனின் கண்கள் கலங்கின. இறந்து போன குழந்தைகளின் பயங்கர காட்சி அடிக்கடி மனசில் திரை விரித்தது. சி, காசும் பணமும் இருந்து என்ன பயன்? அவனுக்கு வாழ்க்கையே அர்த்தமற்று தோன்றியது. மணி ஆறடித்தது. இன்னும் ஆயாவை காணோம். வாழ்வே இருண்டது போல் கைகளில் முகம் புதைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் ராஜாராமன். இருள் படரும் நேரத்தில் அவள் வந்தாள். சாமி, யாரது வாசற்படியில் கூனி குறுக்கி கொண்டு நிற்கும் அது? யாரது? செல்லியா? செல்லி! சாமி, நான் தானுங்க, செல்லி வந்திருக்கேன். அவள் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளித்து தலைவாரி முடித்து நெற்றியில் பொட்டிட்டு கொண்டு இயன்ற அளவு தன்னை அலங்கரித்து தன் குரூப தோற்றத்தை மறைக்க முயலும் புன்னகையோடு எதையோ அவனிடம் யாசிப்பவள் போல் நின்றிருந்தாள். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போதான் சொன்னார் ரஞ்சிதம். அவளுக்கு பயமாக இருக்கான். எனக்கு மனசு கேட்கல, பார்க்கலாம்னு வந்தேனுங்க. நீங்கள் கோச்சிக்காமல் இருந்தால் குழந்தைய உடம்பு குணமாகிற வரைக்கும் நானே பார்த்துக்கிட்டுங்களா? அவள் தயங்கி தயங்கி தொடர்பில்லாமல் மனசில் உள்ளதை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசையில் பேசினாள். கட்டிலில் கிடந்த குழந்தை புரண்டான், சினுங்கி அழுதான். செல்லி உள்ளே ஓடி வந்து அவன் அருகே நின்று விசிறினாள். ராஜாராமன் மீண்டும் முகத்தை கைகளில் புதைத்து கொண்டான். அவன் ஓன் குழந்தை என்று முணங்கிக் கொண்டே வெளியேறினான். இரவெல்லாம் கண் விழித்து குழந்தையை பாதுகாத்தாள் செல்லி. அந்த குழந்தையின் அருகே தனித்திருந்து தானே அதன் தாய் போல பணிவிடை புரிவதில் வாழ்வே நிறைவுற்றது போன்ற திருப்தி பிறந்தது அவளுக்கு. குழந்தைக்கு தண்ணீர் விடப் போகிறார்கள். செல்லியின் இடைவிடாத கண்காணிப்பினாலும் பரிவுமிக்க பணிவிடைகளினாலும் பாலு நோய் தீர்ந்தான். பெற்றவள் களி தீர்ந்தாள். ஆனால் குழந்தையின் முகமெல்லாம் அம்மையின் குரூர வடுக்கள் முத்திரை பதித்து அழகை கெடுத்திருந்தன. கரிந்து போன மரப்பாச்சி போலிருந்தது குழந்தை. தனது அழகு செல்வத்தை கண்டு யாரேனும் காணச் சகியாத கோரச் சொரூபம் குட்டிச்சாத்தான் என்று முகம் சுளிப்பார்களோ என்று எண்ணிய போது ராஜாராமன் மனம் குமுறினான். செல்லியின் கண்களுக்கு பாலு அழகாய்த்தான் இருந்தான். பிள்ளை தேறினானே, அதுவே பெரும் பாக்கியம் என்று எண்ணி அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். மாலையில் செல்லிக்கு தலை வலித்தது, உடம்பெல்லாம் வலித்தது. இரவில் காய்ச்சல் வருவது போல் அணத்தியது. பங்களாவின் காம்பவுண்ட் சுவர் அருகே இருந்த அந்த சிறு வீட்டின் வராந்தாவில் கோணியை விரித்து பழம் புடவையால் போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். மறுநாள் காலை 9 ஆகியும் செல்லி எழுந்து வர காணோம். தோட்டத்தில் உலாவ வந்த ராஜாராமன் வராந்தாவில் செல்லி படுத்து கிடப்பதை பார்த்தான். அருகில் வந்து செல்லி செல்லி என்று அழைத்தான். பதில் குரலை காணோம். முகத்தில் மூடியிருந்த துணியை மெல்ல விளக்கினான். அவள் முகமெல்லாம் அம்மை கொப்பளங்கள் முகிழ்ந்திருந்தன. கண் இமைகளும் உதடுகளும் துடித்து சிவந்து பார்க்கும்போதே அவனுக்கு உடல் சிலிர்த்தது. அவள் மெல்ல கண் திறந்து ஏதோ முனகினாள். செல்லிக்கு அம்மை கண்டு விட்டது என்று தெரிந்தவுடன் பங்கஜம் கூட எழுந்து ஓடி வந்தாள். ஐயோ, நீங்க ஏம்மா வந்தீங்க? போங்கம்மா, உள்ள போங்கம்மா என்று செல்லி கெஞ்சினாள். டாக்டர் வந்தார். டாக்டரை கண்டதும் பங்கஜம் வீட்டுக்குள் நுழைந்தாள். டாக்டர் செல்லிக்கு மருந்து கொடுத்தார். அவள் டாக்டரிடம் வேண்டி கொண்டாள். சாமி, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேனுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் செல்லி, வேண்டாம் என்று ராஜாராமன் இடைமறித்தான். மிஸ்டர் ராஜாராமன், அந்த பொண்ணு சொல்வது சரிதான். உடம்பு நல்லாகணும்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுறதுதான் நல்லது என்றார் டாக்டர். அதன் பிறகு ரஞ்சிதத்துக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. அடி, என் புறவி அக்காவே, நான் அப்போவே சொன்னனே கேட்டியாடி என்று அழுது புலம்பிக் கொண்டே ஓடி வந்தாள் ரஞ்சிதம்.
ராஜாராமன் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே தங்கியிருந்தான். ரஞ்சிதம்தான் செல்லியை பார்த்து கொண்டாள். பாசம் இருந்தா பயமற்று போகாதா என்ன? சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து செல்லியை கொண்டு செல்ல வேன் வந்து வாசலில் நிற்கிறது. ராஜாராமனும் பங்கஜமும் சவம் போல் வெளிரி போய் நிற்கிறார்கள். ரஞ்சிதம் சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு அழுகிறாள். செல்லி காம்பவுண்ட் சுவர் அருகே வந்து நின்றாள். என்ன பயங்கர தோற்றம்! ரஞ்சிதம் முடி சென்று அவளை கைத்தாங்களாய் அழைத்து வருகிறாள். காரின் அருகே வந்ததும் செல்லி ஒரு முறை சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். அவள் அருகே ராஜாராமனும் ரஞ்சிதமும் நிற்கின்றனர். காரில் ஏற முடியாமல் செல்லி தவிக்கிறாள். பார்வை கலைகிறது. என்ன வேணும் செல்லி, என்ன வேணும், பயப்படாம கேள் என்கிறான் ராஜாராமன். பாலுவை ஒரு தடவை பார்த்துட்டு அவள் குரல் அடைத்தது. கண்கள் கலங்கின. இதோ உனக்கில்லாத பாலுவா என்று உள்ளே ஓடினான். கண்ணன் கரையில் என்று நிறம் மாறி இழைத்து துரும்பாய் உருமாறி போன குழந்தையுடன் வந்து அவள் அருகே நின்றான். பாலு ஆயா, குழந்தை சிரித்தான். பாலு அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? குழந்தை முகத்தை சுளித்து வலிப்பு காட்டினான். அம்மா மூஞ்சி? மறுபடியும் அதே சுளிப்பு வலிப்பு காட்டினான். பாலு மூஞ்சி எப்படி இருக்கு? கண்கள் மலர சிரித்தான் குழந்தை. ஆயா மூஞ்சி? சிரித்து கொண்டே அவள் கன்னத்தில் முத்தமிட தாவினான் குழந்தை. அம்மை கொப்புளங்கள் நிறைந்த முகத்தை மூடிக்கொண்டு விலகி கொண்டாள் செல்லி. ரஞ்சிதம், குழந்தைய கவனமாக பார்த்துக்க. நான் போய் வரேன் சாமி. வரேம்மா என்று கரம் கூப்பி வணங்கினாள். ராஜாராமன் கண்களை துடைத்து கொண்டான். போய் வா என்று கூவினாள் பங்கஜம். அவள் உதடுகள் துடித்தன, அழுகை வெடித்தது. ஆஸ்பத்திரி கார் அவளை ஏற்றி கொண்டு நகர்ந்தது. கார் மறையும் வரை அவர்கள் எல்லோரும் தெரு வாசலிலேயே நின்றிருந்தனர். எங்கிருந்தோ ஓடி வந்த அந்த கருப்பு சொறிநாய் ஆஸ்பத்திரி காரை தொடர்ந்து ஓடியது.